ஹாய் சார், நான் ராஜேஸ்வரி பேசுறேன், சென்னையில இருந்து. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. நான் ஒரு 1 வீக்கா மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டிபி இருக்கு. ஓகே அது எப்படி நான் ஓவர்கம் பண்றது? நான் 1 வீக்கா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மெடிடேஷன். ஓகே இப்போ சின்ன தலைவலின்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன லைட்டா ஒரு ஹெட் ஏக் இருக்கு அப்படின்னாக்கா 10 நிமிஷம் மெடிடேஷன். காம்ப்ளிகேட்டடா ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா 10 மாசம். ஸோ தலைவலிக்கு 10 நிமிஷம், கேன்சருக்கு 10 மாசம், அவ்வளவுதான். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டென்சிட்டி. ஸோ ரெகுலரா மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே, லா ஆஃப் கர்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, யாரையும் பிளேம் பண்ணாதீங்க, உங்களோட சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓகே, எப்பவுமே ஒரு அவேர்னஸோட ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட இருங்க. நிறைய மௌனா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சாத்விக் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா நேச்சுரலா உங்களோட டிபி எல்லாம் டிபி நான் கேன்சரே போயிடுது, டிபி அவ்வளோ மாத்திரம். ஓகே, அந்த நம்பிக்கை நீங்க நீங்க செய்யற ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டான ஸ்டெப்ஸா நீங்க எடுங்க. ஸோ ஜஸ்ட் மெடிடேஷன் மட்டும் பண்ணாக்கா போயிடுமா? கிடையாது. மெடிடேஷனோட நீங்க மைண்ட்ஃபுல்னஸும் ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகே, மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களோட டயட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க, எக்ஸசைசஸ், நிறைய புக்ஸ் ரீட் பண்றது, நிறைய புக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் ஃபர்கிவ்னஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட எப்போ நீங்க ஒர்க் பண்றீங்களோ, அவேர்னஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்களோ, நேச்சுரலி ஆல் தி இல்னஸ் வில் கோ அவே. ஓகே சார், சோ 10 மந்த்ஸ் ஆகுங்களா? இப்ப ஜெனரலா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க வந்து ஓகே நார்மலா ஹெல்தியா இருக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு அவங்களோட ஏஜ் எவ்வளவோ அது பண்ணணும். அது நார்மலா ஹெல்தியா இருக்கிறவங்களுக்கு. ஆனா சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஸ்கை இஸ் நாட் தி லிமிட். அவங்க மணி கணக்குல பண்ணலாம். நீங்க 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 20 மணி நேரம் கூட பண்ணலாம். என்னோட ரிட்ரீட்டுக்கு வரவங்கலாம் 12 hours மெடிடேஷன், 8 hours மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி 15 நாள். ஸோ அந்த மாதிரி இன்டென்ஸா பண்ணாக்கா உங்களுக்கு யூ வில் கம் அவுட் வெரி குவிக்லி. 10 மாசம் என்ன, ஒரே மாசத்துல கூட ஹீல் ஆயிடும். எடுத்துக்கிறது இல்ல. ஆமா, நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல இல்ல அடுத்த ஜென்மத்துல கூட ஹீல் ஆகுது, இன்னும் கர்ம ஆட் ஆயிட்டு தான் போகும். ஓகே ஓகே, அது எப்படி? நீங்க மட்டும் ஒரு மிருகத்தை கொண்டு துடிக்க துடிக்க கொண்டு சாப்பிடுவீங்களா, ரசிப்பீங்களா? ஆனா உங்க வாழ்க்கையில மட்டும் நிம்மதி இருக்கும், எப்படி அது? இல்ல, மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம், ஆக்சுவலி தெரியாது எனக்கு முன்னாடி, நான் மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஐ ஹவ் ஸ்டாப்ட் ஈட்டிங். சோ அது ஸ்டாப் ஈட்டிங் இல்ல, அது எதுக்காக அது சாப்பிட கூடாதுன்றது உங்க மனசுக்கு புரிஞ்சு ரியலைஸ் பண்ணனும். அது அந்த லெசன் கத்துக்கிட்டாதான். ஓகே, சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க, ஓகே இதை தியானம் பண்ணாக்கா நான்வெஜ் சாப்பிட்டாக்க எனர்ஜி வராதான்ப்பா, அது வரைக்கும் இந்த பிரதம் மாதிரி இந்த ஐயப்ப சாமி மேல போடுறப்போ இந்த 40 நாள் சாப்பிட மாட்டேன், அதுக்கப்புறம் மலைக்கு போயிட்டு வந்த பிறகு வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆட்டிடியூட் இருந்தாக்கா அதெல்லாம் உங்களுக்கு எந்த லெசன்ஸும் கிடைக்காது, இன்னும் இன்டென்ஸா தான் இருக்கும். சரியா? ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக இந்த லா ஆஃப் கர்மா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்போ, என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இல்லைன்னாக்கா ஓகே நான் ஏதோ சம் லெசன்ஸ் கத்துக்கிறது இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன் என்ன பண்ணணும்? எல்லா ஜீவராசிகளும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும், எந்த ஜீவராசியும் நான் கொடுமைப்படுத்தக்கூடாது. இது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் லா ஆஃப் கர்மா. நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும். இந்த லெசன் கத்துக்கிட்டாலே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடும். மெயின் நம்பர் ஒன் ப்ராப்ளம் வந்து இதுதான், இந்த வயலன்ஸ் அண்ட் கில்லிங். இது ரெண்டும் போயிடுச்சுனாவே இந்த பேண்டமிக் கூட போயிடும் இந்த பிளானட்ல இருந்து. ஸோ இது ஒரு மிகப்பெரிய லெசன். இந்த லெசன் கத்துக்கிட்டு நீங்க சின்சியரா மெடிடேஷன் பண்ணி உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் மேல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னாக்கா நேச்சுரலா நீங்க ஹீல் ஆயிடுவீங்க. பாத்தீங்கன்னாக்கா இன்னும் இந்த ஃபுட்ன்றது எதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு, டிசைர்ஸு இதெல்லாம் ஆஸ்ட்ரல் பாடியில சேவ் ஆயிருக்கும், இதெல்லாம் ஆஸ்ட்ரல் பாடியில இருக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வந்து ஒரு இம்ப்யூர் ஃபுட், அதாவது இந்த ஃபுட்டோட பெயின் அண்ட் சஃபரிங், இந்த ஃபுட்டோட பெயின் அண்ட் சஃபரிங் நீங்க சாப்பிட்றப்போ என்ன ஆகும்னாக்கா உங்களோட ஆஸ்ட்ரல் பாடி இம்ப்யூரா இருக்கும். ஸோ இம்ப்யூர் ஃபுட் சாப்பிட்றப்போ உங்களோட ஆஸ்ட்ரல் பாடி இம்ப்யூரா இருக்கும். அப்போ வாழ்நாள் பூரா உங்களோட தாட்ஸ், டிசைர்ஸ் எல்லாமே ரொம்ப கிராஸ் டிசைர்ஸா இருக்கும், இம்ப்யூர் டிசைர்ஸா இருக்கும். ஸோ இது இப்போ வாழ்றப்போ மட்டும் இல்ல, மரணத்துக்கு அப்புறம் கூட அவங்க வந்து ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸ்க்கு போக முடியாது, லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸ்க்கு போயிடுவாங்க. இந்த லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸ் இம்ப்யூர் ஆஸ்ட்ரல் பாடி இருந்தாக்கா லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸ்க்கு போவாங்க. இந்த லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸ்ல அவங்களுக்கு அது நம்ம இந்துவிசம்ல அது நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸ்ல தே ஹாவ் வெரி அந்த தாட்ஸ் எல்லாமே அந்த இம்ப்யூர் தாட்ஸ்னால தே மேனிஃபெஸ்ட் லாட் ஆஃப் சஃபரிங். ஸோ
to pure your astral body you have to be a vegetarian adu vegetarian andradhu ye vegetarian a irukron therinjikitte vegetarian avanum adhu dhaan right okay சில பேர் வந்து வெஜிடேரியன் சார் நான் ரொம்ப நான் வெஜிடேரியன் தான் சார் நான் பை பர்த் வெஜிடேரியன் அப்படின்வாங்க எப்பனா வெரி ரேர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது நான் ஃப்ரெண்ட்ஸோட எங்கன்னா வெளியே போறப்போ ஜஸ்ட் ஒரு பீஸ் அது சும்மா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு தான் பட் மத்தபடி நான் வெஜிடேரியன் அப்படின்வாங்க அது வெஜிடேரியனே கிடையாது பிகாஸ் அந்த லெசனே தெரியாது சோ தே ஹேவ் டு பே பேக் ஓகே சோ யூ ஹேவ் டு லேர்ன் அ லாட் ஆஃப் சோல் லெசன்ஸ் உங்களோட ஆஸ்ட்ரல் பாடி பியூரா இருக்கணும் have to have the purity of thoughts and desires okay. so that comes through practice of meditation and understanding law of karma okay madam and sometimes some meditation pannumbodhu meditation illa but generally enak vera edho or bayam vandra maadhiri irukku and meditation panna enak innum konjam or maadhiri bayam edho fear vara maadhiri irukku ஐயோ நமக்கு வேற ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சா பெருசான்னு நேச்சுரலி அவ்வளவுதான் இப்ப நீங்க வந்து ஒரு கேண்டில் இருக்கு ஒரு கேண்டில் வந்து கடைசியில முடிகிற ஸ்டேஜ்ல அந்த கேண்டில் ஆஃப் ஆக போகுது அப்படின்னாக்கா அந்த கேண்டில் வந்து ரொம்ப பிரைட்டா எரிஞ்சுதான் ஆஃப் ஆகும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா ஆமா ஆமா அதே மாதிரி நம்மளோட கர்மா வந்து கிளியர் ஆகிறப்போ அது வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் கம்மியாகும் சோ அந்த ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்னாக்கா நீங்க வந்து பார்ட் பை பார்ட்டா யூ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இதே தான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் கூட சோ எனக்கு ஓகே டிபி இருக்கு எனக்கு கேன்சர் இருக்கு அந்த பார்ட்டுக்கு மட்டும் நான் மெடிசன் எடுத்துக்கிறேன் அது கிடையாது சோ யூ ஹேவ் டு டேக் இட் யுவர் ஹோல் லைஃப் உங்களோட லைஃப் உங்களோட தாட்ஸ் உங்களோட சாப்பாடு பழக்கங்க உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணாதான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஹீலிங்ன்றது பர்மனன்ட் ஹீலிங்ன்றது நடக்கும் இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் இதுதான் பர்மனன்ட் ஹீலிங் okay sir okay thank you so much sir